நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் ஆகஸ்ட் 13 தேதி முதல் 15 தேதி வரை 3 நாட்களுக்கு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். 75 சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் மோடி வேண்டுகோள். அடுத்த மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். விலைவாசி உயர்வு, பணவீக்கம், GST வரி உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. நாளை காலை 11 மணிக்குள் கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரிக்கை. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி பிரேத பரிசோதனை அறிக்கைகளை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை ஆய்வு செய்ய வேண்டும். வீடியோ பதிவுகளையும் ஜிப்மரில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இணையத்தில் வெளியீடு. பொறியியல் அரசு கலைக் கல்லூரிகளில் சேர ஜூலை 27 தேதி வரை CBSE மாணவர்களுக்கு அவகாசம் வழங்கியது உயர்கல்வித்துறை. இலங்கையின் புதிய பிரதமராக பதவியேற்றார் தினேஷ் குணவர்தனே. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பதவி பிரமாணம் செய்து வைத்தாா்.